தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே அமே. நண்பர்களே, மீண்டுமாய் இந்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவர் நல்லவர், நல்லதே நடக்கும். நண்பர்களே, இன்றைக்கு நற்செய்தியில் யோவான் நற்செய்தி 10:22-30 வரை உள்ள இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னிடம் இல்லை என்றால் என்னை நீ புரிந்து கொள்ளவே இயலாது. இன்றைக்கு வாரம் முழுவதும், அந்த வாரம் முழுவதும் பாருங்கள், ஆண்டவர் முன் நல்ல ஆயன் நல்லாயன் வாயர் வாரத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம், தியானிக்கிறோம். அவர் எப்பேற்பட்ட ஆயர், அவர் எப்படியெல்லாம் அறிந்திருக்கிறார் என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். இது நம்மளுடைய குடும்ப வாழ்க்கைக்கும் உதவும். நண்பர்களே, நண்பர்களோடு இருக்கிற பொழுது உறவும் உதவும். நண்பர்களே, அந்த அதை முழுமையாய் உறுப்பினராய் இல்லை என்றால், நம்ம இயேசுவின் சீடர்களாய் இல்லை என்றால் இயேசுவை அறிந்து கொள்ள முடியாது. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னோடு இல்லாத போது நீங்கள் என்னை அறிந்து கொள்ளவே இயலாது என்று சொல்கிறார். எனவே ஆண்டவருடைய உறுப்பினர்களில் ஒருவராய் நம்ம இருக்கணும். நம்ம ஆலயத்தோடு நம்ம இணைந்து இருக்கணும். நம்ம சர்ச்சோடு நம்ம இணைந்து இருக்கணும். நான் நினைக்கிற போல சர்ச் இருக்காது, ஆண்டவர் நினைக்கிற போலதான் இருக்கும். சில நேரங்களில் அது உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆனால் ஆண்டவருக்காக கீழ்ப்படிஞ்சு வரணும். குடும்பமும் அப்படிதான். நீ நினைக்கிற போல உன் பிள்ளை இருக்க மாட்டான், நீ நினைக்கிற போல உன் மனைவி இருக்க மாட்டான், உன் நினைக்கிற போல உன் நண்பர்கள் இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த உறுப்பினராக இருக்கிற பொழுது, அவர்களோடு நேரத்தை ஒதுக்கிக்கிற பொழுது, அவர்களோடு இருக்கிற பொழுது புரிந்து கொள்ள இயலும். நேற்று நேரம் நற்செய்தியில், நேற்றைய ஆராதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். அந்த புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உடன் இருத்தல் மிக அவசியம். ரெண்டு உடன் இருத்தல், ஒன்று நம்ம ஆண்டவரோடு உடன் இருந்துருந்தோங்க, அப்போதான் அவர் சித்தம் என்னன்னு நமக்கு புரியும். அவர் சித்தம் என்ன, நம்மளுக்காக என்ன திட்டங்களை வைத்திருக்கிறார், இதை புரியாததால் தான் பல பிரச்சனைகள். அன்பர்களே, அதுதான் நற்செய்தியில் வந்து கேட்குறாங்க, நீ தான் மெஸ்ஸியாவா, நீ தான் வர இருக்கிற இறைவாக்கினரா, சொல்லிவிடு. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறேன், ஏற்கனவே சொல்லி கொண்டிருக்கிறேன், ஆனால் உங்களால் புரிந்து கொள்ள முடியல. ஏனென்றால் நீங்கள் என்னுடைய உறுப்பினர் கிடையாது, என்னுடைய பிள்ளையா நீ இல்லை, நீ என்னுடைய பிள்ளையா இல்லை, அதனால் என்னை புரிந்து கொள்ள முடியல. அதுபோல தான் நீங்கள் ஆண்டவரில் இருக்கணுங்க, நீங்கள் ஆலயத்தோடு இணைந்து இருக்கணும், இல்லை என்றால் முடியாது. இரண்டாவது, அவருடைய பிள்ளைகளாக இணைந்திருக்கணும். அதே போலதான் குடும்ப உறவுகளில் இணைந்திருக்கணும், நேரத்தை செலவிடணும். நண்பனை பிடிக்கலையா, நண்பனை பிடிக்கணுமா, நேரத்தை செலவிடு. குடும்ப உறவுல அப்படிதான், குடும்பத்தோடு நேரத்தை செலவிடு. ஆ, எனக்கு எல்லாம் தெரியும் என்று நீ தெரிந்து கொள்வதல்ல, நீ நேரத்தை செலவிடுற அப்படின்றத உன்னுடைய குடும்ப உறவுகளும் தெரிந்து கொள்ளணும். அப்படி இல்லாத பொழுது அங்கு புரிதல் இராது. இரண்டாவது, இந்த இரண்டும் நீ இணைந்திருக்க வேண்டும், ஆண்டவரோடு இருக்கணும், நம்ம உறவுகளோடு இருக்கணும். அதை தொடர்ந்து அன்பர்களே, பிரியமான உறவுகளே, ஆவின் வல்லமையிலே தாங்கப்படணும். ஆண்டவருடைய வல்லமை இல்லை என்றால் நாம் பல வேளைகளிலே நம்மை அறியாமலே அவருக்கு எதிராய் மாறிடணும், மாறிவிடுவோம். எனவே அவர் வல்லமை வேண்டும். எனவே நீங்கள் ஜெபிக்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் இந்த ஆராதில குறிப்பாக ஜெபிக்கிற பொழுது, அப்பா உங்கள் வல்லமை வேண்டும், அப்பா வல்லமையினால என்னை தொடுங்க, எங்களை தொடுங்க. எனவே உறவுகளை ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவர் வாழ்கிற போது இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் அவரை அவர்களால் புரிந்து கொள்ளவே முடியல, ஏனென்றால் அவர்கள் அவரோடு இல்லை. அதுக்கு நம்மளும் ஜபத்தில் இல்லை என்றால், ஜபமாலையில் இல்லை என்றால், திருப்பலி காணவில்லை என்றால், தகுதியான முறையில் திவ்ய நற்கரணை பெறவில்லை என்றால் அவரை புரிந்து கொள்ள முடியாது. அவரை புரிந்து கொள்ள முடியாது என்பது வாழ்க்கையே புரிந்து கொள்ள இயலாது. வாழ்க்கைக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம் அவரோடு இருக்கணும். அவர்கிட்ட கேளுங்க, அப்பா அவர்கிட்ட கேளுங்க, அப்பா நான் உங்களோடு இருக்கணும், ஆண்டவரே நான் உங்களோடு இருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை தா அப்பா என்று ஒவ்வொரு நாளுமே ஜெபித்து விட்டு செயல்படுங்கள். அன்பர்களே, இரண்டாவது, உறவுகளுக்காக நேரத்தை ஒதுக்குங்கள், வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பார்த்தீர்கள். ஜெபிப்போமாக. நன்றி ஆண்டவரே, வல்லவரே நன்றி அப்பா, எங்களோடு தங்குங்க, எங்களை வழி நடத்துங்க. குறிப்பாக இந்த செவ்வாய்க்கிழமையில ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். கோடி அற்புதரே அந்தோணியாரே, முது வல்லமையான செபத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக அப்பா, ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. முது வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக, குடும்பங்கள் மீட்கப்படுவார்களாக, குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவார்களாக. இயேசுவே, முது பெயரால், ஆண்டவர் பெயரால் நீங்கள் வாழ்வீர்கள், நாம் ஆசீர்வாதமாய் வாழ்வோம். செபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவரு சாதனத்திலே உடைய திருப்பாடுகள் நினைவே எங்களுக்கு விட்டு சென்றீர். முது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் முது மீட்பின் பலனை இடவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோமை மன்றாடுகிறோம். அம்மேன். தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாய் ஆசீர்வதித்து
சாட்சியமாய் உங்களை வாழ வைப்பாராக. அவர் கிருபையில் நீங்கள் ஆசீர்வாதத்தை காண்பீராக. அமேன். எனவே அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 3 மணி அளவில் இது ஆராதனையானதை வழங்கி கொண்டிருக்கிறோம். எனவே யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you.